சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு ஒரு மாதத்தில் நடித்து முடித்த படம் தான் ஈஸ்வரன். அந்த படத்தோட டீசர் தீபாவளி அன்னைக்கு வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்தபடி டீசரையும் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப காலம் கழித்து பழைய சிம்புவை நம்மளால் பார்க்க முடியுது. கடவுளை சிரிக்க வைக்க நம்ம பிளானை அவர்கிட்ட சொன்னாலே போதும், அவர் விழுந்து விழுந்து சிரிப்பார்னு சிம்பு பாரதி ராஜா கிட்ட சொல்கிறது ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. டீசரோட இறுதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் சைலண்டாக தான் இருப்பான் அப்படிங்கிற வசனத்தை சிம்பு பேசும் விதத்தை பார்த்தா அவர் நடிக்க வந்த புதுசில் வசனம் பேசுனது நினைவுக்கு வருது. டீசர் பரபரப்பாக இருக்குது, அதனால் படமும் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. டீசரை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்றை திருத்தி எழுதும் தலைவன், இத்தனை நாள் காத்திருந்தது வீண் போகலை, டீசரை பார்க்க பெருமையாக இருக்குது, பெரிய திரையில் உங்கள் ருத்ர தாண்டவத்தை பார்க்க காத்துட்ருக்கோம் தலைவா, டீசர் தீயா இருக்குது, பெரியார் குத்துன்னு பாடின ஆள் தற்போது டைட்டில் முதல் டீசர் வரை வெளியிடும் நேரம் வரை உங்களோட கடவுள் நம்பிக்கையை காட்டுது, நல்ல மாற்றம், வரலாற்றை மாற்றி எழுத போகும் தலைவன் அது எங்கள் தமிழன் சிலம்பரசன் தான், டீசர் வெறித்தனம், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. ஈஸ்வரன் படம் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்குது. முன்னதாக படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது. படப்பிடிப்பின் போது சிம்பு பாம்பை பிடிச்சு சாக்கு பையில் போட்ட வீடியோ வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவை பார்த்த சென்னையை சேர்ந்த விலங்கு ஆர்வலர் ஒருவர் வனத்துறைக்கிட்ட புகார் அளிச்சிருந்தார். அவரோட புகாரின் பேரில் வனத்துறையினர் விசாரணையை நடத்திட்டுருக்காங்க. படப்பிடிப்பில் பயன்படுத்தப்பட்டது நிஜ பாம்பு இல்லை அப்படின்னு சுசீந்திரன் விளக்கம் அளிச்சிருந்தார். இந்த நிலையில் சிம்பு மற்றும் படக்குழுவுக்கு வனத்துறை இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. முறையாக பதில் அளிக்கலை அப்படின்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வனத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.